வேளாங்கல்ல வந்து நாங்கள் அஞ்சு பேரும் பார்த்துட்டோம். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பெண்களுக்கு புடவையாக இருக்குது, லகங்காவாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. B11 ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணியை அமைப்பது தான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். எனவே அந்த அடிப்படையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை வந்து மிகவும் சுமூகமாக நடைபெற்றிருக்கிறது. எங்களுக்கு வந்து எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்பது குறித்தெல்லாம் வந்து அந்த குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம். அது இன்னும் அதெல்லாம் இன்னும் முடிட்டோங்க வச்சுங்களா. நாங்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து அது குறித்தெல்லாம் வந்து நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அவங்க பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, குழு இருக்குது, எல்லாத்தோடையும் ஆலோசித்து சொல்லுவாங்க. மீண்டும் வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும், நல்ல சுமூகமான முடிவு ஏற்படும், ஒரு வலுவான கூட்டணி தமிழகத்தில் வந்து வெற்றி கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஸோ கூட்டணி உறுதி, தொகுதி தான் இப்போ என்னென்ன? ஆமாங்க. இல்லை அது அதெல்லாம் வந்து அது மீண்டும் மீண்டும் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்குது, நாங்கள் சொல்கிறோம். சார் சொல்கிறோம். ஆ வாங்க, நீங்கள் வாங்க. மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி உத்தரவின்படி புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் பற்றி பேச குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு சந்தித்தது மீண்டும் பேசி முடிவு செய்யப்படும். நம்முடைய டாக்டர் அண்ணன் சொன்னது போல எடப்பாடியார் தலைமையில் வெற்றி கூட்டணியாக அமையும். இது நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தல் வரை சென்று தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தையும் மாற்றி எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆட்சி அமையும். அதுக்கு புதிய தமிழகம் கட்சி டாக்டர் அண்ணன் அவர்கள் எங்களுடன் இருப்பார். அதுதான் சொல்லிட்டாங்க, நாங்கள் பேசி முடிவு பண்ணுறேன். பேசி வந்து அதாவது பேச்சுவார்த்தை சுமூகமாக வந்துட்டு நல்லா நடந்திருக்குது, எல்லாமே சுமூகமாக முடியும். அதாவது அதாவது வந்து இன்னும் இன்னும் நாள் இருக்குது, எல்லாம் நல்லா முடிவிட்டு அறிவிப்போம். இல்லை எங்களை பொதுச் செயலாளர் போய் தெரிவிப்போம், அவர் முடிவு செய்வார். நன்றி, நன்றி, நன்றிங்க.